வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தி சாலட், அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம் நிறைஞ்ச ஃபைபர் கண்டென்ட்டோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு ஊற வச்சு ஒரு 4 to 5 விசில் வேக வச்சு எடுத்த 1 கப் சென்னாவை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி 1 கப், வெங்காயம் எடுத்திருக்கோம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 குக்கும்பர் நல்லா நீல வாக்கில் மீடியம் சைஸில் உள்ள குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே கட் பண்ணி போட்டிருக்கோம். நான் தோலோடு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் நல்லா தோலை சீவிட்டையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா, குமின் சீட்ஸ் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், சால்ட்டு, இவ்வளோ தான் நம்ம வந்து சேர்க்குறோம். கொஞ்சம் லெமன், அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்னாவை 1 கப் பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி சாலடாக சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா டைஜஷன் ஆகக்கூடிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டர் கண்டென்ட்டு, 70% அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு, ஃபைபர்னு அதிகம் நிறைந்த இந்த குக்கும்பர், இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 கப் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பவுலில் சாலடாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு 2 கப் எடுத்துக்கும் போது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வெயிட்டும் ஏறாது, அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த சென்னாவோட, அதாவது இந்த சிக் பீஸோட நம்ம இந்த இதர காய்கறிகள் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இதிலே கிட்டத்தட்ட 4 பவுல் மேலே வருது. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.